உங்களை அன்புடன் வரவேற்பது இருளாஸ் யூடியூப் சேனல். ஆதரவு அளித்த அன்பு உள்ளங்களுக்கும் ஆதரவு அளிக்கப் போகும் நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது பணிவான வணக்கம். கும்மிடிப்பூண்டி முதல் குமரி வரை பழங்குடி இருளர் வாழ்க்கை வரலாறை நம்ம பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து சூரப்பூண்டி ஊராட்சி சூரப்பூண்டி இருளர் பகுதியை பதிவு பண்ண போகிறோம், வாங்க பார்ப்போம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சம்பத். சம்பத், இது என்ன ஊராட்சி? கும்மிடிப்பூண்டி ஊராட்சி. ஊராட்சி ஒன்றியம் கும்மிடிப்பூண்டி ஊராட்சி. என்ன பஞ்சாயத்து? பஞ்சாயத்து வந்து சூரப்பூண்டி பஞ்சாயத்து. சூரப்பூண்டி எங்கள் ஊர் தான் பெரிய தொகுதி. வந்து கும்மிடிப்பூண்டி தொகுதி. பகுதி இது என்ன பகுதி? இது வந்து எங்கள் இருளர் பகுதி என சொல்ல மாட்டோம். இது வந்து கிராமன்றதுனால எங்களுக்கு தெரிவு கிருவதும் இல்லை, ஆனால் இது வந்து இருளர் பகுதி. இது இருளர் பகுதி. எத்தனை குடும்பம் இருக்காங்க? ஃபர்ஸ்ட்டில் ஒரு 20 குடும்பம் இருந்தாங்க. 20 குடும்பத்துலேருந்து இப்போ ஒரு 6 குடும்பம் தான் இருக்குது. மற்ற 14 குடும்பம் 15 குடும்பம் இந்த பக்கம் கொஞ்சம் வெளியில் போயிட்டாங்க. கொஞ்சம் போகிறது வரது வசதியாக இருக்கும். இங்கே இடம் நெருக்கடி காரணமாக அந்த பக்கம் போய் சேர்ந்துட்டு இருக்காங்க. ஈபி கொஞ்சம் மேலே மெயின் ரோடு அந்த பக்கம். இங்கே அடிப்படை வசதி, தண்ணீர், கரண்ட்டு அதெல்லாம் கரெக்டாக இருக்குங்களா உங்களுக்கு? ஆ, இங்கே கரண்ட் வசதியெல்லாம் நல்லா இருக்குது. தண்ணி அதெல்லாம் எந்த குறையும் கிடையாது. இங்கே தொழில் என்ன உங்களுக்கு? நாங்கள் வந்து விவசாயம் செய்கிறாங்க பெரியவங்க ஊரில். அவங்களுக்கு நாங்கள் கூலி வேலைக்கு போவோம். விவசாய கூலி எங்கே? விவசாய கூலி. விவசாயம் யார் கூலி வேலை? நாங்கள் கூலிக்கு தான் போவோம். விவசாயம் யார் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நாங்கள். இங்கே பட்டதாரிங்க யாரும் இருக்காங்களா? பட்டதாரி இப்போ யாரும் இல்லை. யாரும் இல்லை இப்போ யாரும் இல்லை. இது பக்கத்துலேயே குளம் இருக்குது. அந்த குளத்தில் மீனுங்க பிடிப்போம். மீன் நாங்கள் இருளர்ன்றதுனால வந்து மீன் பிடிக்கிறீங்க. இந்த பக்கத்துலேயே குளம் இது. குளத்தில் இந்த குளத்தில் வந்து நாங்கள் மீன் பிடிச்சிப்போம். அவசரம் போது மீன் பிடிப்போம். எந்த நேரத்துக்கும் 1 கிலோ மீன், 2 கிலோ மீன் ஆனால் பிடிச்சிடுவோம். யாரும் அவசியமே தேவையில்லை. அன்னைக்கு இறங்கி பிடிச்சிப்போம். விலைங்க நல்லாயிருக்கு. அது எங்கள் பழைய தொழில்ன்றதுனால இப்போ கொஞ்ச நாளாக வந்து இந்த கூலி விவசாயம் மாதிரி வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு கூலி வேலைக்கு போகிறோம். அது விஷயம். மிக்க நன்றி. இந்த பகுதியில் உள்ள செஞ்சம்மன் கோயில், வருஷம் வருஷம் இந்த கோயிலுக்கான பூஜைகளை இங்கிருந்து வெளியேறினவங்க கூட வந்து செய்வாங்க. சூரப்பூண்டி பகுதியில் உள்ள இருளர் மக்களின் வீடுகள். சட்ட பரம்பரையினர்ல வரலாறு பதிவு பண்ணிட்டு கேட்டாங்க பாரு, இவங்க வந்து ஒரு ஹிஸ்டரி பண்ணி முதல்ல எடுத்து கொடுத்தாங்க.